வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம சவ் சவ் காய் வச்சு மோர் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சவ் சவ் காய் வாங்கிட்டு நல்லா அதை கழுவிட்டு இந்த மேலே உள்ள தோலை இந்த மாதிரி பீலரால் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தோல் வந்துடும். அதுக்கப்புறம் முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணிட்டோம்னா நடுப்புற பாருங்கள் இந்த மாதிரி விதை இருக்கும். அந்த விதையை இந்த மாதிரி லேசாக எடுத்துருங்க. சின்ன பிஞ்சு காயாக இருந்தாலும் கொஞ்சம் இருக்கும் லேசாக, அதை நம்ம பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை ரொம்ப பொடியாக கட் பண்ணணுங்கிறது இல்லை, மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு வாணலியில் போட்டுக்கோங்க. இதை நம்ம வேக வைக்கணும். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ஏற்கனவே இந்த காய் ஈரப்பதமாக இருக்கும். இப்போது உப்பு போட்டு அடுப்பில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் 3 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவு நான் ஊற வச்சுருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட கூட வச்சுக்கலாம் நீங்கள். இந்த மிளகாய் காரமாக இருக்குது, அதனால் 2 மிளகாய் போதும்னு நான் போட்டிருக்கேன். இதை அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், இது மோர் கூட்டுன்னு தானே சொல்லியிருக்கோம். அதனால் தயிர் ஊற்றியே அரைச்சிக்கலாம். நான் 3 கரண்டி தயிர் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கெட்டி தயிராக இருக்குது, அந்த தயிர் சேர்த்தாச்சு. அதை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் உப்பு 1/2 ஸ்பூனும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மஞ்சளும் உப்பும் நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த தேங்காய் விழுதோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி. இப்போ சவ் சவ் காய் நல்லா பாருங்கள் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சதை அதில் ஊற்றிடலாம். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடலைப்பருப்புலாம் நம்ம போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் திக்காகும், அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது லேசாக கொதிச்சு வரணும். அந்த பருப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் திக்காகும் பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இப்போ இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும் பார்க்கலாம். இப்போ கொதித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது பாருங்கள். ரசத்துக்கெல்லாம் நம்ம கொதிக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்கும். இப்போது திரும்பியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஓரம்லாம் பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும், அதை தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போது தேங்காய் எண்ணெயில் இதுக்கு தாளித்து கொட்டுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டுக்கு. எப்பயுமே எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன் அளவு விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடுங்க. கடுகு 1 ஸ்பூனும் உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் 1/4 ஸ்பூன் போட்டு வரமிளகாய் 1/2 வரமிளகாயை ரெண்டாக கட் பண்ணி போடுங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த கூட்டோடு இதை சேர்த்துடணும். இந்த தேங்காய் எண்ணெயில் நீங்கள் இந்த மாதிரி தாளித்து போடும்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூட்டு சவ் சவ் காயில் செஞ்சுருக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேருங்க, அப்போ தான் காய் வேகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.